ஓடியர் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு டே டூக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா சுல்தான் வாரியர்ஸ் விசஸ் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். இதில் வந்து சுல்தான் வாரியர்ஸ் டாஸ் வான் பண்ணி பாலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 8 ஓவர் மேட்ச், 4 ஃபீல்டர்ஸ் இன்சைட் த சர்க்கிள் நிற்கணும், பவர் பிளேல எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேருந்து 2 பேட்ஸ்மேனும் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஷைன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் நிதின் இருப்பார். சுல்தான் வாரியர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணதுக்காக பாலர் மணிகண்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் டம் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து நல்ல வேரியேஷன்ஸ் அவர்கிட்ட பார்க்க முடியும். லெட்ஸ் டைவ் இன் டு தி மேட்ச். Here we go, first ball of the match. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல லைன்ல வந்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் அவுட். இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலர் மணிகண்டன். பால் நம்பர் 3. அகெயின் பீட்டன். இங்கே தொடர்ந்து 3 பால் டாட் பால போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பால் எந்த ரன்னுமே கொடுக்காம நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பால் நம்பர் 4. இந்த பால் லைட்டாக ஃபிளிக் போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ்வார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். இங்கே நாசேக் இந்த பேட்ஸ்மேன் நிதின் செகண்டுக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 5. குட் ஷாட், டவுன் த கிரவுண்ட் போய் விளாசிருக்காரு. சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே காலி ஏர்லியாவே ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் மணிகண்டன். ஆஃப்டர் த விக்கெட்ல சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அபி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் 1 for 1 ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் வெறும் ஒரு ரன் மட்டுமே போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் மணிகண்டன். இங்கே செகண்ட் ஓவர் போட்ட பவுலர் அருண் வந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் விக்கெட்லேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பிச்சில் தான் அவரால் டேக் பண்ண முடியுது. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட். பால் நம்பர் 3. அங்கே ஏஜ் ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு வந்திருக்கு. இங்கே டாட். இங்கே தொடர்ந்து 3 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பவுலர் அருண். பால் நம்பர் 4. அந்த பால் லைட்டாக டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். பால் நம்பர் 5. கீப்பர் அப் 2 போயிருக்காரு. இங்கே ஃபுல் டாஸ் பால் ட்ரான்ஸ்ஃபர். நோ பால் சிக்னல் வரல. இங்கே ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. அகைன் ரீபால் வரணும். குட் பால். இங்கே பவுன்ஸியாக போட்டிருக்காரு. இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 2 பவுலர்ஸுமே சுல்தான் வாரியர்ஸ்க்காக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் 4 for 1 ஆடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவரில் பெரிய ஷாட் ஆட விடாமல் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க சுல்தான் வாரியர்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் பொறுத்த வரைக்கும் 2 ரன் பெற ஓவராக தான் இருந்திருக்கு. வரப்போகிற ஓவர்ஸ் ஆச்சு எக்ஸைட் பண்ணி பெரிய இன்னிங்ஸை மாற்றுவாங்களான்னு பார்க்கலாம். தேர்ட் ஓவர் போட நியூ பாலர் சுகேந்திரன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் ஹேண்ட் பாலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே லோயர் ஃபுல் டாஸாக எடுத்து லாங் ஆஃபில் ஒரு சிங்கிளாக மாற்றாரு பேட்ஸ்மேன் அபி. பால் நம்பர் 2. சுகேந்திரன் 2 சைன். இந்த பால் ஃபிளிக் மாதிரி ஆடி கவுகான ரீஜன்ல ஒரு சிங்கிளா மாத்துறாங்க. அங்க குட் ஃபீல்டிங். இங்க 2nd ரன் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பால் 2 ரன் கிடைக்குது. பால் நம்பர் 3. இந்த பால் ஃபுல்லரா வந்தாரு. சான்ஸ் ஃபார் குட் ஷாட். இங்கே மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சைன் பேட்ல இருந்து வந்திருக்கு. வெல் ஷாட். ஒரு 6 ரன் ஆஃப் டீம் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்றாரு பேட்ஸ்மேன் சைன். பால் நம்பர் 4. இங்கே ஸ்லோய் ரன். பாயிண்ட் தலைமையில் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ்வார். 2 பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள், 6க்கு அப்புறமே நீட்டாக சிங்கிள் ஆடி ஆஃப் த மார்க் போயிருக்காரு பேட்ஸ்மேன் சைன். பால் நம்பர் 5. குட் ஷாட். ஒரு புல் ஷாட்ல வெளியே அமிச்சிட்டாரு. எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு. அந்த ரோட்டுக்கே போயிருக்கு. இங்கே ஒரு மேக்ஸிமம் இந்த ஓவரில் வர 2nd மேக்ஸிமம் அபி பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். குட் ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். இந்த பால் லோயர் ஃபுல் டாஸாக லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார். இங்கே ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் 22 for 1 ஆடி இருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த ஓவரில் மட்டுமே 18 ரன் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பென்சிவாக மாற்றிருக்காங்க. இங்கே 4th ஓவர் போட்ட பாலர் மணி வந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பாலர் ஓவர் தக்கிலிருந்து அவருக்கான 2nd ஓவர், அணிக்கான 4th ஓவர். இங்கே ஃபர்ஸ்ட் பால் அண்டர் த நீ வந்திருக்கு. இங்கே பீட்டன். பால் நம்பர் 3. இந்த பால் ஃபுல்லராக வந்தார் சான்ஸ் ஃபார். இங்கே ஒரு குயிக் சிங்கிள். ரன்னிங் பட் இந்த விக்கெட் சூப்பராக ஓடிட்டு இருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதனால் ஈஸியாக சிங்கிள் மாற்றிடுறாங்க. பால் நம்பர் 4. இந்த பால் கட் ஷாட் மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க அந்த 2 டாட்டுக்கு அப்புறம். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் ஷாட் சான்ஸ் ஃபார். நோமன் ஸ்டாண்ட்ல விழுந்திருக்கு. இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடிருக்காங்க. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் 25 for 1 ஆடிருக்காங்க. 2 ஓவர் போட்ட மணி வெறும் 4 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல கஞ்சத்தனமான பவுலிங் போட்டு போயிருக்காரு. இங்கே 5th ஓவர் போட்ட பவுலர் சௌரவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த கார்ட்லேருந்து. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் சௌரவ், 2 அபி. இங்கே எச் ஒன் பிச்சில் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. இங்கே டாட். ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட ஓவரை பவுலர் சௌரவ். பால் நம்பர் 2. இந்த பால் ஃபுல்லராக வந்தார். நீட்டாக டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்துறாரு.
அங்க பவுண்டரியா போயிச்சுங்க. இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் 4 ரன் அபிபேட்ல இருந்து வந்திருக்கு. பால் நம்பர் 4. அகைன் ஃபுல் டாஸ் பால் ட்ரான்ஸ்ஃபர். நல்லா ஸ்டாப் அங்க 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு ஃபீல்டர். இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. குட் ஃபீல்டிங். பால் நம்பர் 5. குட் ஷாட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம். எங்கேயோ தூக்கி வெளியே போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் சைன். அவர் பேட்ல இருந்து வர ரெண்டாவது மேக்ஸிமம். ஒரு டெரிஃபிக் ஷாட் ஆடி இருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். இந்த பால் லோயர் ஃபுல் டாஸ். ஒரு ஃபிளிக் அடிச்சிருக்காரு, கேப்ல போயிட்டு இருக்கு. இந்த ஓவர்ல வர ரெண்டாவது பவுண்டரி. ஒரு 4 ரன் ஆட் பண்றாரு. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ராயல் ஸ்டேக்கர்ஸ் 44-1 ஆடி இருக்காங்க. யாராவது ஒரு போட்ட பால் கருப்சாமி வந்திருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒயிட். அகைன் ரீபால். அங்க லோயர் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்க லவ்லி டேக்கன். இங்க சூப்பரா ஜட்ஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. இங்க செகண்ட் ஒன்னு லாஸ் பண்றாங்க ராயல் ஸ்டேக்கர்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு, அதை பிரேக் பண்ணிருக்காரு பவுலர் கருப்சாமி. அவர் எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்களோ அவர் அது கரெக்டா பண்ணிருக்காரு. இங்க ஒரு பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஜெய்சால் வந்திருக்காரு. அவருக்கு ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பவுண்டரி போயிருக்குங்க. ஜெய்சால் வந்ததுமே அவரோட இன்னிங்ஸ் அதுரடியாக ஸ்டார்ட் பண்ணுறது. 4 ரனோட அவரோட ஸ்கோர் போட ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ஜெய்சால். பால் நம்பர் 4. அங்கே மன்கட். இங்கே மன்கட் மூலிமா ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பால் கருப்சாமி. சைன் 15 பால் ஃபேஸ் பண்ணி 22 ரன் ஆடிருக்காரு. அதில் ஒரு பவுண்டரி 2 மேக்ஸிமம் ஆடிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். குட் பால், நல்ல லைன். இங்க தொடர்ந்து 3 பால் டாட் பால் போட்டுருக்காரு பால் கருப்சாமி. இந்த டாட் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த 6th ஓவர் ராயல் ஸ்டேக்கர்ஸ் 46-3 ஆடி இருக்காங்க. இங்க 7th ஓவர் போட பவுலர் ஷாஜகான் வந்திருக்காரு. இங்க ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஃபாசல் இருக்காரு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அங்க லெஃப்ட் ஹேண்ட் பாலர். குட் பால், குட் ஷாட் ஃபாசல். அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே வெளியே அமைச்சிருக்காரு, எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு. இங்க மேக்ஸிமம் மோட் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் ஃபாசல். பால் நம்பர் 2. இங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததுனால கண்டிப்பாக பவுண்டரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குட் ஷாட். இங்கே ஒரு 4 ரன் ஆட் பண்ணுறாரு ஃபாசல். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் 2 பாலியோ ஒரு 6 ஓவர் 4 10 ரன் எடுத்துகிட்டு வந்து அவரோட இன்னிங்ஸ் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ஃபாசல். பால் நம்பர் 3. குட் ஷாட். ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேராக லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு மேக்ஸிமம், இந்த ஓவரில் வர ரெண்டாவது மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் 3 பலியை ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக மாத்திட்டாரு பேட்ஸ்மேன் ஃபாசல். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் 3 பலியை 2-6 ஒரு 4 16 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 4. குட் ஷாட். இதுவும் ஸ்லாட்டில் இருந்த பால் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. ஷாட்ல மிஸ் கனெக்ஷன். இங்க லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. இங்க ஒரு சிங்கிள். அட் தி எண்ட் ஆஃப் த 7th ஓவர் ராயல் ஸ்டேக்கர்ஸ் 64-3 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர்ல மட்டுமே 18 ரன் எடுத்துட்டு வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா மாத்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு. அவருக்கான ரெண்டாவது ஓவர். இங்க ஃபைன் லெக் திஸ் இல்ல, ஒரு கேப்ல பார்த்த பிக் பண்ண இருக்காரு. இங்க ஒரு பவுண்டரி. ராயல் ஸ்டேக்கர்ஸ் பத்தி சொல்லியான ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்ல வெறும் 4 ரன் இருந்தாலும் அடுத்த 5 ஓவர்ல நல்லாவே எக்ஸைட் பண்ணிருக்காங்க. 66 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்த 5 ஓவர்ல. இங்க பால் நம்பர் 2. இங்க எச் லவ்லி டேக்கன். இங்கே 4th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ராயல் ஸ்டேக்கர்ஸ். ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த விக்கெட்ல ஸ்டேக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஸ்லோ ரன் போட்டு பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணியிருக்காரு பவுலர் அருண். பால் நம்பர் 4. இந்த பால் ஃபுல்லராக வந்தார், சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்க. பால் நம்பர் 5. ட்ரான்ஸ்ஃபார் இங்கே லாங் ஆஃப்ல அடிச்சு விட்ருக்காரு பவுலர் தலைக்கு மேலே. இங்கே 2nd ரன் ஓடும் போது இங்க ஒரு ரன் அவுட். இங்க அந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ராயல் ஸ்டேக்கர்ஸ் 71-4 ஆடி இருக்காங்க. சுல்தான் வீரஸ்க்கு 72 ரன்ஸ் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 48 பால் 72 ரன் ஆனும். ரெண்டு டீமும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 72 ரன் டார்கெட் சேஸ் பண்றதுக்காக விக்கெட்ல ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல நரேஸ் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல முருகேஸ் இருப்பாரு. இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பவுலர் ராகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 1. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் தி விக்கெட்ல இருந்து இங்க ஃபர்ஸ்ட் 1. அங்கே ஃபர்ஸ்ட் பாலர் ரிவர்ஸில் திரும்பி கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு. இங்கே பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் நரேஸ். அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பார்க்குறோம். ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் பால் நம்பர் 4. இந்த பால் ஃபுல்லராக வந்தார், லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். நான் ஸ்ட்ரைக் இந்த பேட்ஸ்மேன் முருகேஷ் இப்போ ஸ்ட்ரைக்கனுக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 5. குட் பால். இங்கே நியூ பேட்ஸ்மேனுக்கு டாட் பால் போட்டிருக்காரு பவுலர் ராகுல். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். இந்த கேப் பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார். இங்கே பவுண்டரி. இந்த ஓவரை பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலும் பவுண்டரி, லாஸ்ட் பாலும் பவுண்டரி.
அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 9 for 9 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் போட்ட பவுலர் ஃபசல் வந்திருக்காரு, ரைட் ஹேம் பவுலர், ஓவர் த விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபசல் டூ நரேஸ். அந்த பால் யாருக்கு இருக்கான முயற்சி, லாங்கா திசையில் ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க. பால் நம்பர் டூ, சான்ஸ் ஃபார் ஷார்ட்ல மிஸ் கனெக்ஷன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, லவ்லி டேக்கன். இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னா எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர். இங்க இயர்லியாவே ஃபர்ஸ்ட் ஒன்ன லாஸ் பண்றாங்க சுல்தான் வாரியர்ஸ். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரவி வந்திருக்காரு, அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். இங்க ஃபுல் டாஸா ஒரு கேட்சுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு, கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் ரவி. இந்த வாய்ப்பு மூலமா பெரிய இன்னிங்ஸ் மாத்த வரான்னு பாக்கலாம். லாஸ்ட் பால் வாய்ப்பு இருந்தாரு, எகென்ட்ரி பால் வரணும். குட் ஷாட், அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க பெரிய இன்னிங்ஸ் மாத்துவாரன்னு கேட்டேன். அது மாதிரியே ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கிளியர் பண்றாரு பேட்ஸ்மேன் ரவி. ஒரு ஃபுல் ஷாட்ல ஒரு 6 ரன் ஆட் பண்றாரு அவங்க டீம் ஸ்கோர் போர்டு. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர், அங்க லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு, அங்க ஒன் பவுன்ஸ்ல பம்ப் ஆகி ஒரு பவுண்டரி. ரவி அவர் கிளியர் பண்றார் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 3 பால்லேயே 10 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 21 for 1 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்லயே 10 ரன் பெற ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போட நியூ பவுலர் அபி எடுத்துட்டு வந்திருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அரௌண்ட் கால்ல இருந்து இங்க பீட்டன் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா லைன்ல போட்டிருக்காரு. பால் நம்பர் 2 நல்ல திருகல் இங்க லெக் கட்டுற மாதிரி போட்டிருக்காரு. இங்க பேக் டு பேக் ரெண்டு பால் டாட் பால போட்டிருக்காரு பவுலர் அபி. பால் நம்பர் 3 அந்த ரிவர்ஸ் திரும்பி கனெக்ட் பண்ணிருக்காரு, சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன். இங்க செகண்ட் ஒன்னு லாஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் டாட் பால் போட்டு பேட்ஸ்மேன்ல கொஞ்சம் ப்ரெஷர்ல போட்டு மூணாவது பால ரிவர்ஸ் திரும்பி ஆட வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் அபி. இங்க செகண்ட் ஒன்னு லாஸ் பண்றாங்க சுல்தான் வாரியர்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஷாஜகான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க லெஃப்ட் டு லெஃப்ட் நல்ல போட்டியா இருக்கும் நினைக்கிறேன். ஷாஜகான் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். அந்த பால் ஃபுல்லரா வந்தாரு இங்க இன்டு தி பாடி. இங்க ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலா போட்டிருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் இங்க இன்டு தி பாடி. இங்க தொடர்ந்து 3 பால் டாட் பாலா போட்டு இந்த ஓவரை மெய்டன் வித் விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு பவுலர் ரவி. நல்லா புல் பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 21 for 2 ஆடி இருக்காங்க. இங்க 4th ஓவர் போட நியூ பவுலர் பப்பு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லெஃப்ட் ஹேம் பவுலர் அரௌண்ட் த கால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆஃப் ஃபீல்டர் கை கடிச்சு விட்டுருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆகுது, ரன் எதுவும் ஓடல. பால் நம்பர் 3 அந்த பால் ஃபோர்த் ஸ்டெம் கிளீன்ல போட்டிருக்காரு. இங்க தொடர்ந்து 3 பால் டாட் பால போட்டிருக்காரு பவுலர் பப்பு. பால் நம்பர் 5 குட் ஷாட், இங்க மடக்கி அடிச்சிருக்காரு கோஸ்வார். மேக்ஸிமம் ரவி அவர் கிளியர் பண்ற 2nd மேக்ஸிமம் ஒரு டெரிஃபிக் ஷாட் எடுத்துட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் குட் பால், இங்க ஸ்டிக்கு மேல வந்திருக்கு. ஒரு பால் மட்டுமே பெரிய ஷாட் போகாட்டினா கண்டிப்பா இந்த ஓவர் நல்ல ஓவரா இருந்திருக்கும். ஒரு 6 ரன் மட்டுமே போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் பப்பு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 27 for 2 ஆடி இருக்காங்க. இன்னும் 24 பாலுக்கு 45 ரன் ஆனும். இங்க 5th ஓவர் போட்ட பவுலர் ராகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தாரு அவருக்கான 2nd ஓவர். குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. இங்க த்ரூ த லைன்ல ஒரு மேக்ஸிமம் ஷாஜகான் அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துட்டு வராரு. தேவையான நேரத்தில் ஒரு 6 ரன் அவர் டீம் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்றாரு பேட்ஸ்மேன் ஷாஜகான். பால் நம்பர் 4 குட் ஷாட், இந்த பால் ஸ்டார்ட்ல வந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. இதுவும் மேக்ஸிமம் இந்த ஓவர்ல வர 2nd மேக்ஸிமம் ஷாஜகான் பேட்ல இருந்து வந்திருக்கு. டெரிஃபிக் ஷாட் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஷாஜகான். பால் நம்பர் 5 இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, டேக் பண்ணிடுவாங்களான்னு பார்க்கலாம். நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுந்திருக்குங்க. இங்க 2nd ரன் ஓடிட்டு இருக்காங்க. ஈஸியா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்ட லேசி த்ரோனால. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர் அங்க இன்சைடுல போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார். இங்க டாட்டுங்க இந்த பால் எந்த ரன்னும் ஓடல. டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு பவுலர் ராகுல். 2nd ஓவர் போட்ட ராகுல் 23 ரன் கன்சிட் பண்ணிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 41 for 2 ஆடி இருக்காங்க. இன்னும் 18 பாலுக்கு 31 ரன் ஆனும். இங்க 6th ஓவர் போட்ட பவுலர் அபி எடுத்துட்டு வந்திருக்காங்க அவருக்கான 2nd ஓவர். ஒரு போட்ட 1st ஓவர் வெறும் எந்த ரன்னும் கன்சிட் பண்ணாம ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அகைன் தேவைப்படுது, அது பண்ணி கொடுப்பாரான்னு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் அபி டு ரவி. இங்க ஷார்ட் பிச் பால் இங்க இன்சைட் எட்ஜ்ல ஸ்லிப் கையில வந்திருக்கு. இங்க தேவையான நேரத்துல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு பவுலர் அபி. அவர் பிக் பண்ற 2nd விக்கெட். ஆஃப்டர் த விக்கெட்ல செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கருப்பசாமி வந்திருக்காரு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இங்க ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு,
இங்கே எஜ்ஜினால ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் கதிப் சாமி. மச் நீடட் பவுண்டரினே சொல்லலாம் சுல்தான் வாரியர் சைடில். பால் நம்பர் 5 இங்கே எஜ் ரன் கான். அபி பிக் பண்ணுற மூணாவது விக்கெட். இங்கே அபி எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை அவர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு போட்ட வெறும் 5 பால்ல வெறும் 4 ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. புல் பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இங்கே 4th ஒன்றா லாஸ்ட் பண்ணுறாங்க சுல்தான் வாரியர்ஸ். ஆஃப்டர் த விக்கெட்ல ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுகேந்திரன் வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சுகேந்திரன் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். அந்த பால் ஃபுல்லராக வந்தார். இங்கே கால் மட்டும் இல்லைனா ஸ்டிக்கை காலியாக இருக்கும். இங்கே டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு பவுலர் அபி. 2 ஓவர் போட்ட அபி வெறும் 4 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி 3 பெரிய பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக கூட சார் தெரிவிச்சுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் சுல்தான் வாரியர்ஸ் 45 for 4 ஆடிருக்காங்க. இந்த ஓவர் தான் மேட்ச் டிசைடிங் ஓவராக இருக்க போது. இன்னும் 12 to 27. இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட்ட பவர் பப்பு வந்திருக்காரு. அவருக்கான 2nd ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே ஃபர்ஸ்ட் போலே நல்ல லைனில் வந்திருக்காரு. இங்கே பீட்டன் இன்னும் 11 to 27. ஸ்ட்ரைக்கில் 2 பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பால் நம்பர் 3 அங்கே கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி, தேவையான நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஷாஜகான். பால் நம்பர் 4 ஷாட் இங்கே கேப் பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டில் 2nd ரனுக்காக அட்டம்ப்ட் இருக்கு. இங்கே லேசி த்ரோனால ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சுல்தான் வாரியர்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர் கேட்சுக்கான வாய்ப்பு சான்ஸ் ஃபார் இங்கே லவ்லி டேக்கன். இங்கே 5th விக்கெட் எடுத்திருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். 6 பாலுக்கு 21 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பவுலர் அபிஷேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு பண்ண போகிறாருன்னு பார்க்கல. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சுகேந்திரன் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பால் நம்பர் 1 குட் ஷாட். இங்கே ஒரு புல் ஷாட்டில் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு மேக்ஸிமம், தேவையான நேரத்தில் ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் சுகேந்திரன். அவர் கிளியர் பண்ணுற 2nd மேக்ஸிமம். இன்னும் 5 to 15 ரெண்டு டீமுக்குமே 50-50 சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இங்கே லவ்லி டேக்கன். இங்கே இந்த ஓவரில் தேவையான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு பவுலர் அபிஷேக். இங்கே 6th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க சுல்தான் வாரியர்ஸ். அவர்ட விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இன்னும் 4 to 15 பார்க்கலாம். அங்கே ஃபுல் ஷாட்டில் கேப்பில் பார்த்து அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள், நல்ல மூவ்னே சொல்லலாம். மணி நம்ம பார்க்குறோம் பெரிய ஷாட் கிளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் சுல்தான் வாரியர் சைடில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு. இன்னும் 3 to 14 அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். இங்கே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் மணி. நான் சொல்லியிருந்தேன் பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சொல்லிட்டு. அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம், தேவையான நேரத்தை ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னும் 2 கேட்டவனும் கண்டிப்பா பவுலர் அந்த பிரஷர் சொல்லலாம். குட் ஷாட். இந்த ஷாட் பிரஷர் ரிலீஃப் ஷாட்டா இருக்கும் கண்டிப்பா சுல்தான் வாரியர் சைடுல. இங்க பேக் டு பேக் 2 மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் மணி. இன்னும் 1 பாலுக்கு 2 ரன் ஆனும். 1 ரன் அடிச்சா மேட்ச் கண்டிப்பா டிரா ஆகும். அப்பப்பப்பா என்ன மேட்சுங்க இது. கடைசி 6 பாலுக்கு 21 ரன் வேணுங்கிற நிலைமையில இருந்துச்சு. இப்போ 1 பாலுக்கு 2 ரன் வேணுங்கிற நிலைமையில இருக்கு. பார்க்கலாம். இன்னும் 1 பாலுக்கு 2 ரன் ஆனும். ஃபீல்டர்ஸ் எல்லாம் இன்சைட் சர்க்கிள் வந்திருக்காங்க. இங்க மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு. இங்க 2nd ரன் ஓடிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார். அங்க நான் ஸ்ட்ரைக்ல ஓடிட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார். கண்டிப்பா ரன் அவுட்டா இருக்கும் இந்த மேட்ச். டை ஆகுது. கண்டிப்பா சூப்பர் ஓவர் நடக்கும். பார்க்க சூப்பர் ஓவர் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஐயோ அம்மா கடவுளை, என்ன மேட்சுங்க இது. சூப்பர் ஓவர்ல வந்து நின்றுருக்கு. சூப்பர் ஓவர்ல சுல்தான் வாரியர்ஸ் வந்து 2 பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரைக்ல வந்துட்டாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சாஜகான் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல மணி இருப்பாரு. இந்த சூப்பர் ஓவர் போட பவுலர் அபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் கார்ல இருந்து அபி டு சாஜகான் லெஃப்ட் டு லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் இங்க லோயர் ஃபுல் டாஸ் எடுத்து கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணிருக்காரு. இங்க ஒரு பவுண்டரி. இங்கே செகண்ட் பாலே வெளியே அமைச்சிருக்காருங்க. எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு. நோ பால் சிக்னல் வந்திருக்கு. நோ பால் பிளஸ் 6 மேக்ஸிமம். இங்கே ஃபர்ஸ்ட் பால்லேயே 11 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க சுல்தான் வாரியர்ஸ். கண்டிப்பா பவுலிங் டீம் எல்லாம் ப்ரெஷர்ல விழுகும். சாரிங்க, லாஸ்ட் பால் நோ பால் சொல்லி அம்பையர் கால் வந்திருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் 10 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 3 குட் ஷாட். இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு பவுண்டரி. இந்த ஓவர்ல வர ரன்ஸ் எல்லாமே கோல்டன் ரன்ஸா இருக்கும். அதை பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் ஷாஜகான். பால் நம்பர் 4 குட் ஷாட். இதுவும் கேப்பில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார். இங்கே ஃபீல்டர் வந்துட்டாரு. இங்கே விக்கெட்டில் 2nd ரன் ஓடும்போது கண்டிப்பாக நான் ஸ்ட்ரைக்கில் அவுட் ஆகும். இங்கே நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் மணி அவுட் ஆகிறாரு. 1 ரன் ப்ளஸ் விக்கெட்னு ஆட் ஆகும். பால் நம்பர் 5 இந்த பால் கிரவுண்டோட ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நான் ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக ரன் அவுட் ஆகும்.
இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சூப்பர் ஓவரில் ரெண்டு விக்கெட் இழந்து இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க சுல்தான் வாரியர்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சுல்தான் வாரியர்ஸ் 16 for 1 ஆடிருக்காங்க. 17 ரன் ராயல் ஸ்டேக்கிற்கு டார்கெட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 பாலுக்கு 17 ரன் ஆனும். ரெண்டு டீம் எந்தளவுக்கு எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் 17 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சைன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அபி இருப்பார். இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 6 for 17 மணி டூ சைன். குட் ஷாட், இங்கே ஃப்ளாட்டாக ஒரு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலு ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் மேக்ஸிமமோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் சைன். இன்னும் 5 for 11 பால் நம்பர் 2. குட் ஷாட், ஃபீல்டர் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடிருக்காங்க. பால் நம்பர் 3. குட் ஷாட், இங்கே ஸ்லாட்டில் விழுந்த பால கவுகான ரீஜனில் தூக்கி விட்டுருக்காரு. இங்கே ஒரு மேக்ஸிமம் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஷாட் ஆயிருந்திருக்குது. இங்கே இன்னும் 3 for 4 ஆடணும். பால் நம்பர் 4. குட் ஷாட், இங்கே டாப் எஜ்ஜில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கேட்ச டேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் டேக் பண்ணியிருக்காரு பவுலர் மணி. இங்கே காட்டன் பால் மூலிமா ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. தேவையான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் 2 for 4 ஆடணும். ஐயோ அம்மா கடவுளே, பார்க்குற நமக்கே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னா விளையாட அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் பாருங்கள். இங்கே 2 for 4 ரன் ஆடணும். என் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபாசல் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக சுத்தன் வரையை ஸ்பின் பண்ணலாம். 2 for 4 ஆனால் சாய் ஸ்ட்ரைக்கை ஸ்பின் பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே யா இந்த பால் ஃபுல்லராக வந்தார். இங்கே லெக் பை கொடுத்துருக்காங்க இன்டு தி பாடி. இந்த பால் டாட் ஆகுது. ஐயோ அப்பா 1 for 4 ஆனும். ப்ரெஷர் 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 ரெண்டு டீம் சைட்லையும் பார்க்குறோம். அங்கே கிளீன் போல்டு. இங்கே போல்டு மூலிமா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சுல்தான் வாரியர்ஸ். 3 ரன் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ரெண்டு டீமுமே நல்லா சமபலமாக இருந்துருக்காங்க. ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணி சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஓவர் முறையில் சுல்தான் வாரியர்ஸ் வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.